வணக்கம் மக்களே, நான் உங்கள் வியாபார நண்பன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம்னா, நைட்டானால் ஒரே கொசு தொல்லையாக இருக்குங்க. அந்த கொசுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலைங்களா? அந்த வழியை தான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம், வாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து கொசு வலை ஸ்டார்ட் ஆகுங்க. 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 6x4 சைஸ் வருங்க. 100 ரூபாயிலேருந்து கொசு வலை? ஆமாங்க, 100 ரூபா. 6x4 சைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா 5x7 வருங்க. 5x7 பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருங்க. இப்போ அதை விட 5x7 கொஞ்சம் பெருசாக குவாலிட்டியாக வேணால் 250 ரூபா இருக்குங்க. அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தொட்டில் கொசு வலைங்க, தொட்டில் கொசு வலை அதுவும் இருக்குங்க. அப்புறம் அதை விட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த பியூர் காட்டனில் வருங்க, காட்டன் கொசு வலையும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. பியூர் காட்டன்னா காட்டன் வச்சு பார்டர் வச்சு இந்த மாதிரிலாம் வருங்க. இந்த மாதிரி நல்ல பிராண்டட் கொசு வலையும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6x3லேருந்து ஸ்டார்டிங்க. 6x3 பார்த்தீங்கன்னா ஒரு 400, இந்த காட்டன் கொசுனால கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக வருங்க. 400-450 அந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்டிங்க. 400 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1000 ரூபா வரைக்கும் வருங்க காட்டன் கொசு வலை. பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கொசு வலைங்க, இது வந்து டபுள் காட்டு மஸ்கிட்டோ நெட்டு. இது டபுள் காட்டுக்கு போட்டுக்கலாம், 6x6 சைஸுங்க. இது வந்து சிங்கிள் சைஸு, இது வந்து சிங்கிள் சைஸு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இது எப்படி என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன், இருங்க பாருங்க. இந்த கொசு வலை சைஸையும் அதோடய விலையை பற்றி அண்ணன் சொல்லுவார், கேளுங்க. ஆனால் இந்த கொசு வலை எப்படிண்ணே, இது சிங்கிள் சைஸ் எப்படி டபுள் சைஸ்? ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து 6x3 சைஸுங்க. இது வந்து சரிண்ணே, 6x3 சைஸ்னா ஒருத்தங்க படுத்துக்கலாங்க, ஒரு அம்மா குழந்தை அந்த மாதிரி படுத்துக்கலாங்க, ரெண்டு பேர் படுத்துக்கலாங்க. சரிண்ணே, இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூர் காட்டன் கொசு வலைங்க. நீங்கள் மடிச்சு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வருங்க. 1000 ரூபா? ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய சைஸுங்க, 6x6 சைஸ் வருங்க. ஓகேண்ணே, இது ஓகேண்ணே, இது 6x6 சைஸ் வருங்கன்னா இதுவும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 ரூபா வருங்க. 1500? ஆமாம், இதுவும் அது பார்த்தீங்கன்னா காட்டன் கொசு வலை தாங்க. ஓகே, இதே நரம்பில் உள்ளதுன்னா உங்களுக்கு இந்த உடம்பு எரிச்சலாக ஹீட்டாக இருக்குங்க. காட்டனால உங்களுக்கு வந்து உடம்பு கூலிங்காகவும் நல்லா இருக்குங்க, குவாலிட்டியாகவும் இருக்குங்க. இப்போ ஆன்லைனோட இது நல்லாயிருக்கும், இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, இது என்ன அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் ஆன்லைனில் வர்றது பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி கம்மியாக இருக்குங்க, ரொம்ப லேஸாக இருக்குங்க, குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காதுங்க. சரி, அது நீங்கள் நேராக ஆன்லைனில் வாங்கி பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குங்க, குவாலிட்டியும் இருக்குங்க. லோக்கலில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எதனாலும் கேட்டுக்கலாங்க. ஓகே, ஆன்லைனில் விற்கிறது அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி ஒர்த்து இருக்காதுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒன்ஸ் வந்து வாங்கி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஓகே ஓகே, ஆ பார்த்துங்க. ஆன்லைனோட டிஃப்ரென்ஸ் இதையும் காட்ட முடியுமாண்ணே? டிஃப்ரெண்ட்டுனால் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு மாடல் கொசு வலை இருக்குங்க. சரிண்ணே, பார்த்தீங்கன்னா அது காட்டுறவனா காட்டுறேங்க. ஓகே, அதை பற்றி பாருங்க. இது வந்து ஆன்லைனில் வாங்கின கொசு வலைங்க. பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 ரூபா தாங்க வரும். ஆனால் குவாலிட்டி வந்து கம்மிங்க. மக்கள் நம்ம கடைக்கு வர கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க, ஆன்லைனில் விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த கொசு வலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாங்க ஆன்லைனில். பார்த்தீங்கன்னா அதே நம்ம கொசு வலை பார்த்தீங்கன்னா இது வந்து 1500 ரூபா வருங்க. பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கலே தெரியுங்க, இந்த கம்பி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த ஹோல்டு எல்லாமே சின்ன கொசு கூட உள்ளே நுழைய முடியாதுங்க, நல்லா குவாலிட்டி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கொசுவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடியில் துணி இருக்குங்க, நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் விரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெக்கேஷன் டூர் போனோம்னா கூட? ஆமாம், வெக்கேஷனல் டூரு இந்த மாதிரி வெளியில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம், விவசாய தோட்டம் மாடி மொட்டை மாடி எங்கே போனாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து அடியில் வந்து துணியெல்லாம் பிளாட்ஃபார்மில் கீழே அடியில் நம்மளது கீழே அடியில் நம்மளது ஃபைபரும் நல்லா திக்காக இருக்குது. ஆமாங்க, ஃபைபரும் நல்லா திக்காக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. அதே ஆன்லைனில் வாங்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கீழே வந்து அடியில் துணி இருக்காதுங்க. அது பார்த்தீங்கன்னா கம்பியும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே விரிச்சு கையில் காற்றடிச்சாலே போகுங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், காற்றடிச்சாலும் அப்படியே நிற்குதுங்க, அசையாமல் அப்படியே நிற்குங்க. அதுதான் நம்ம குவாலிட்டியோட டிஃப்ரெண்ட்டுங்க. கடைக்கு இதுதான் நமக்கு உள்ள டிஃப்ரெண்ட். ஆமாம், டிஃப்ரெண்ட்டுங்க. ஆன்லைனுக்கு நம்ம கடைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டுங்க. ஆனால் குவாலிட்டி பட் நல்லா இருக்குங்க, நம்மகிட்ட வந்து தரமாகவும் நல்லாவும் இருக்குங்க, குவாலிட்டியாகவும் இருக்குங்க. ஆனால் லோக்கலில் நல்ல பொருளாக கொடுத்தா தாங்க திரும்பவும் கஸ்டமர் வருவாங்க. அதனால் நல்ல பொருளாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே சப்ளை? ஆமாம், எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுவாங்க, குவாலிட்டி இருக்குங்க. ஓகே, இந்த கடை வந்து திருமலை தார்பாளின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இது அன்னை வந்து எல்லா ஊருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஹோல்சேலு ரீட்டைலு எல்லாமே பண்ணுறாங்க, நேரடியாக கொள்முதல் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. இந்த வீடியோ வந்துருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோவில் இன்னமும் நான் நிறைய காட்டுறேன். உங்களுக்கு என்ன உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு என்ன கிடைக்குன்றதையும் நான் எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.